வணக்கம் தமிழ் நண்பர்களே, நமஸ்தே தமிழ் தோஸ்தோ, வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எபிசோட் 16 என்டர் ஆகிறோம். இது வரைக்கும் இந்த எபிசோட் 15 வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி வந்து எபிசோட் 16 என்ன பார்க்க போகிறோம்னா, எபிசோட் 15 பார்த்தோம் இல்லையா மெஷர்மெண்ட்ஸ், அதோட கண்டினியூவேஷன்ஸ். இன்றைக்கி மெயினாக வெயிட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? இன்னையோட முதல் வார்த்தை பாவ். பாவ் இல்லைன்னா வந்து பவர் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம் அப்படின்னா, தமிழில் கால் பங்கு, இங்கிலீஷில் வந்து குவார்ட்டர், இல்லைன்னா வந்து 250 கிராம்ஸ், சரிங்களா? இதை வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பவர் இல்லைன்னா வந்து பாவ், பாவ் கேஜி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு சென்டென்ஸாக எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, பாவ் கேஜி அப்படின்னா கால் கிலோ, சரிங்களா? ஸோ இமேஜாக எப்படி சொல்லணும்னா, இமேஜ் 250 கிராம்ஸ், இதை வந்து பாவ் கேஜி அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? அடுத்த வார்த்தை அத்தா. அத்தா அப்படின்னா இங்கிலீஷில் ஹாஃப், தமிழில் அரை கிலோ, அரை, சரிங்களா? இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அத்தா அத்தா. இதை வந்து சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அத்தா கேஜி சையே அப்படின்னா அரை கிலோ வேண்டும், சரிங்களா? சையே அப்படின்னா வேண்டும். ஸோ இதை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.5 கேஜி இல்லைன்னா வந்து 500 கிராம்ஸ். அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அத்தா அத்தா கேஜி. அடுத்த வார்த்தை தீன் பாவ். தீன் பாவ் அப்படின்னா இங்கிலீஷில் 3/4 இல்லைன்னா வந்து 750 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் முக்கால் கிலோ, முக்கால் பங்கு, சரிங்களா? ஹிந்தியில் வந்து இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, தீன் பாவ். இதை சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, தீன் பாவ் தால் சையே அப்படின்னா முக்கால் கிலோ, தால்னா பருப்பு, சையே அப்படின்னா வேண்டும், சரிங்களா? 0.75 கேஜி அப்படின்றத வந்து தீன் பாவ் கேஜி அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில், சரிங்களா? அடுத்த வார்த்தை சவா. சவா அப்படின்னா 1 1/4 இன் இங்கிலீஷ், இங்கிலீஷில் 1 1/4 கேஜி அப்படி சொல்லலாம். தமிழில் 1.5 கிலோ. ஹிந்தியில் வந்து இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, சவா கேஜி. எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சவா கேஜி தேல் சையே அப்படின்னா, சவா கேஜி அப்படின்னா 1.5 கிலோ, தேல் அப்படின்னா ஆயில், எண்ணெய், சரிங்களா? சையே அப்படின்னா வந்து வேண்டும். ஸோ 1.25 கேஜி அப்படின்றத வந்து சவா கேஜி அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில், சரிங்களா? அடுத்த வார்த்தை தேட். தேட் அப்படின்னா ஹிந்தியில் 1.5 கிலோன்னு அர்த்தம், சரிங்களா? இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 1.5 கேஜி இல்லைன்னா 1.5 கேஜி, சரிங்களா? ஹிந்தியில் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தேட். இதை வந்து சென்டென்ஸாக எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேட் கேஜி டமேட்டர் செய்யே அப்படின்னா, தேட் கேஜி அப்படின்னா 1.5 கிலோ, டமேட்டர் அப்படின்னா தக்காளி, சரிங்களா? வெஜிடபிள் தக்காளி, செய்யே அப்படின்னா வந்து வேண்டும், சரிங்களா? 1.5 கேஜி அப்படின்னா தேட் கேஜி அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? அடுத்த வார்த்தை டாய். ஹிந்தியில் டாய் அப்படின்னா இங்கிலீஷில் 2.5, சரிங்களா? இல்லை 2.5 கேஜி அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இதுக்கு 2.5 கிலோ, சரிங்களா? ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டாய், சரிங்களா? இதுக்கு வந்து சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் போடுறதுன்னு பார்க்கலாம். டாய் கேஜி ஆலு சையே அப்படின்னா வந்து, டாய் கேஜி அப்படின்னா 2.5 கிலோ, ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்,
சரிங்களா, செய்ய அப்படின்னா வேண்டும். 2.5 kg அப்படின்றது வந்து ஹிந்தியில் டாய் கேஜி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த எபிசோடில் வந்த எல்லா வேர்ட்ஸையும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடலாம். பாவ் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம் அப்படின்னா இங்கிலீஷில் 250 grams, தமிழில் 1/2 kg. அதா அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம் அப்படின்னா இங்கிலீஷில் 1/2 kg, இல்லைன்னா தமிழில் வந்து 1/2 kg. தீன் பாவ் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம்னா இங்கிலீஷில் 750 grams, தமிழில் 1/4 kg. சவா கேஜி அப்படின்னு சொன்னோம்னா ஹிந்தியில் இங்கிலீஷில் 1.25 kg, தமிழில் 1/2 kg. தேட் கேஜி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹிந்தியில் இங்கிலீஷில் வந்து 1.5 kg, தமிழில் 1.5 kg. டாய் கேஜி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹிந்தியில் இங்கிலீஷில் வந்து 2.5 kg, தமிழில் வந்து 2.5 kg. சரிங்களா, என்னையோட நம்ம எபிசோட் 16 வந்து முடியுது. உங்கள் எல்லாருக்கும் எபிசோட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது பர்டிகுலர் வேர்ட் ஏதாவது தெரியணுன்னாலும் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, நம்ம வந்து அடுத்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. அதாவது வந்து கடிகாரத்தில் டைம் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பார்க்க போகிறோம். ஹிந்தியில் வந்து நீங்கள் இப்போ எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா டைம் வந்து பார்த்து எப்படி சொல்கிறது அதை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தன்யவாத் தோஸ்தோ.